ஹவுஸ் ஓனர் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய ஐட்டங்கள் செஞ்சாங்க. அந்த ஒவ்வொரு ஐட்டத்தை தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பனம்பழத்தில் ஒரு அடை மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. இந்த அடையோட பேர் கோலாபத்தே டெலேர்பித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் மார்க்கெட்டில் எவ்வளோ பனம்பழம் வித்துட்ருக்காங்க பாருங்கள். நாம் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க, பனம்பழ அடை செய்யலாம். இந்த மாதிரி பனம்பழத்தோட தோலை நல்லா உரித்து எடுத்துருங்க. நல்லா கருப்பான பனம்பழம் வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் செவப்பாக இருக்கிற பனம்பழம் வந்து கொஞ்சம் கசப்பு தெரிகிறதாகவும் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாருங்கள், தேங்காய் துருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பனம்பழத்துக்கு அரை மூடி தேங்காய் போடுறாங்க. நீங்கள் வந்து பனம்பழத்தை நான் இந்த மாதிரி மூணாக பிரிச்சுட்டு போட்டு எவ்வளோ அடிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு அதுலேருந்து அந்த கூழ் கிடைக்கும். பனம்பழக்கூழ் நீங்கள் அடிக்கிறதுல தான் இருக்குது. தேங்காய் திருவி முடிச்சிட்டாங்க. ஒரு தட்டு மேலே கூடையை வச்சு இந்த மாதிரி நல்லா அதில் தேய்ச்சி எடுக்கிறாங்க. நம்மளால் அந்த மாதிரி தேய்க்க முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட இந்த மாதிரி கூட இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தானாக அந்த கூழெலாம் வந்துடும். இது பண்ணுறாங்க பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்திங்கனாலே கூழ் தானாக வரும். நம்ம வடிகட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நார் எதுவும் இருக்காது. இப்போ வந்து ஒரு பனம்பழத்துக்கு 8 வாழைப்பழம் எடுத்திருக்காங்க பாருங்கள். இதை நல்லா மசித்து எடுத்துருவாங்க. மசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இது கூட ஒரு கப் தேங்காய் பூ சேர்க்குறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடுறாங்க. அந்த பக்கம் பனம்பழக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இது வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க. பனம்பழத்தை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேவையான பொருட்கள் என்னென்னு ஒன்றா சொல்கிறேன். 400 கிராம் மைதா, 200 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் பால் பவுடர், 200 கிராம் ரவை, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறாங்க. பக்கத்தில் 100 கிராம் பால் வச்சுருக்காங்க. அது இப்போ சேர்க்க மாட்டாங்க, கடைசியாக தான் சேர்ப்பாங்க. அது கூட தேவையான அளவுக்கு தான் சேர்ப்பாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அது கூட வாழைப்பழமும் தேங்காயும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தாங்கல்ல, அதை கலந்துட்டாங்க. நம்ம ஊர்லலாம் பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். பட் இவங்க பாருங்கள், அதில் நிறைய டிஷ் செய்கிறாங்க. இப்போ அது கூட அந்த பனம்பழக்கூழ் எடுத்தாங்க இல்லையா, அதை சேர்த்துட்ருக்காங்க. அது மொத்தமே வந்து ஒரு 1.25 கப் போல் வந்துச்சு. இப்போ 1 கப் சேர்த்துருக்காங்க. அடுத்தது 3/4 கப் சேர்க்க போகிறாங்க.
போட்டு நல்லா கலந்துடுறாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நல்லா கலந்துட்டாங்க. இப்போ அது கூட பால் சேர்க்குறாங்க. ஏன்னா வந்து நமக்கு அடை தட்டுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும், அதுக்காக தான். அதை வந்து அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரவெல்லாம் நல்லா பூத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு அப்பவும் திக்காக இருக்குன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே ஓகே. இப்போ அடைத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாழையில ஒரு 3-3 சொட்டு எண்ணெயை விட்டு இப்போ அதில் அடைத்தட்ட போகிறாங்க. இது பாருங்கள், ஒரு கரண்டி மாவள்ளி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கையாலேயே மெல்லிசாக இழுத்து விடுறாங்க. அதிக எண்ணெய் ஒன்றும் இவங்க பெருசாக இதுக்கு யூஸ் பண்ணல. இது மாதிரி எல்லா இலையும் தட்டிட்டாங்க. தட்டிட்டு இப்படி மடிச்சிடுறாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. கடாய் வச்சிருக்காங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடுறாங்க. அப்போ தான் நல்லா வேகும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வரைக்கும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். கலர் மாறிடுச்சு பாருங்கள் இலை சூடில். இப்போ திருப்பி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பொறுமையாக வேக வைங்க. இந்த பக்கம் 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம் வெந்தால் சூப்பராக வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்மளோட ஹெல்தியான பனம்பழ அடை ரெடி.